Hi friends, இப்ப நம்ம பார்க்க போறது சூப்பரான மஞ்சூரியன் எப்படி செய்யறது அப்படினா பார்க்க போறோம். நம்ம ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப வந்து நான் வந்து 1/2 kg வந்து chicken எடுத்து வச்சிருக்கேன். Chicken வந்து boneless chicken சொல்லி கடையில் வாங்களா அப்படி இல்ல அப்படினா chicken 65 னு சொன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு கட் பண்ணி பீஸா கொடுப்பாங்க. இதுக்கு வந்து நான் இப்ப மசாலா எல்லாம் சேர்க்க போறேன். 1/2 டீஸ்பூன் வந்து நான் மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன். இப்போ வந்து நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் வந்து நான் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இப்போ salt சேர்த்துக்கிறேன். salt வந்து நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் வந்து பிசைஞ்சு வச்சிரலாம். நல்லா வந்து எல்லாம் ஃபுல்லா mix ஆகுற மாதிரி மசாலா வந்து எல்லாத்துலயும் படுற மாதிரி நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ இதோட வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா அத வந்து நான் சேர்த்துக்கறேன். ஒரு வந்து கொஞ்சமா சேர்த்தா போதும். ரொம்ப சேர்க்கவேனா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். சேர்த்து அதையும் வந்து நல்லா mix பண்ணிக்கிறேன். இதோட வந்து நான் தயிர் ஆட் பண்ண போறேன். தயிர் ஆட் பண்ணா நமக்கு வந்து chicken வந்து சாஃப்ட்டா கிடைக்கும். அதனால தான் வந்து நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம தயிரை ஆட் பண்ணி நல்லா கலந்துக்குவோம். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதோட வந்துட்டு இது பாத்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் கலந்துட்டு இது வந்து ஒரு 1/2 an hour வந்து ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் இதை நான் வந்து அப்படியே வச்சுட்டேன். இது வந்து மசாலாலாம் வந்து செட் ஆகிற வரையும் ஒரு அரை மணி நேரம் வந்து நான் வச்சுருந்தேன். மசாலாலாம் இப்போ செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து வறுக்க போகிறோம். இப்போ நான் வந்து அடுப்பு ஆன் பண்ணி வந்து பேனை வந்து வைக்க போகிறேன். பேன் வச்சாச்சு. பேன் வந்து ஹீட் ஆகட்டும். இப்போ வந்து பேன் ஹீட் ஆகிடுச்சு. இதோட வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம வந்து சிக்கன்லாம் வந்து போட்டுடலாம். இதில் போட்டுடலாம். இப்போ நான் வந்து போட்டுருவேன். சிக்கன் வந்து நல்லா வந்து கலராக வந்ததுக்கப்புறம் கருவறுக்கிறது கலராக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து வறுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் இப்போ வறுத்தாச்சு. இதோட ஆஃப் பண்ணிடுறேன். இதை நான் வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து எடுத்து வச்சிடலாம். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம வந்து எடுத்துடணும். இங்கே பாருங்கள் இங்கே வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே எண்ணெயில் தான் நான் வந்து வெங்காயம் அதாவது அதுக்கு வந்து பாருங்கள் வறுத்து எடுத்து வச்சுட்டு வெங்காயம் கொடமிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயத்தை வந்து நைஸாக நீட்டை நீட்டமாக நறுக்கி வச்சுக்கணும். வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நறுக்கி வச்சுக்கணும். இப்போ ரெண்டையும் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதே எண்ணெயில் தான் இதை போட்டு வதக்க போகிறேன். இப்போ இதோட வந்து எண்ணெய் ஹீட் ஆனதோட ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதோட நான் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள் இப்போ நான் வெங்காயத்தை சேர்த்துட்டேன். சேர்த்ததோடு இதை வதக்கி ஒரு வதக்கு வதக்கினோட இதோட வந்து கொடமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நான் இதையும் போட்டுட்டேன். இதையும் வதங்கிட்டு இதுக்கு வந்து இது வதங்கிறதுக்காக வந்து நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். நம்ம சிக்கனில் இருக்கிறது சேர்த்துருக்கோம். இப்போ வந்து வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம வந்து சால்ட் வாங்க. இப்போ வந்து நான் சால்ட்டு வந்து சேர்த்துருக்கேன். நான் வந்து கொஞ்சம் கூடவே சேர்க்குறேன். ஏன்னா நான் சிக்கனில் வந்து பத்தாத மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா வதங்கணும். வதக்கலாம். பாருங்க வதங்கிடுச்சு. இதோட வந்து நம்ம வந்து சிக்கனை சேர்த்துக்கலாம். அப்புறம் வச்சுருக்க பார்த்தீங்கன்னா சிக்கனை அதை வந்து சேர்த்துக்கலாம்.
சேர்த்தாச்சு. இப்போ இதையும் ஒரு வதக்கு வதக்கிட்டு இதோட வந்து நம்ம வச்சுருக்க சாஸ் எல்லாம் சேர்த்துடலாம். சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். இப்போது ரொம்ப ஊற்றினா ஸ்மெல் அடிக்கும். அது சோயா சாஸ் ஒரு மாதிரி லைட்டாக தான் சேர்க்கணும். இப்போ இதோட வந்து இந்த கெச்சப் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். இதையும் போட்டு நம்ம வந்து சேர்த்து வதக்கிடலாம். இது பாருங்க, சூப்பரான மஞ்சூரியன் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், டக்குன்னு முடிஞ்சிருச்சு. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சொல்லியிருக்கோம், நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.